ஆந்தமிழன் கட்சியின் சார்பாக செங்குன்றம் நகரத்திலே வீரத்தமிழ் முன்னணி சார்பாக பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்பது போல அவரவர்கள் உலக அவரவர்கள் அவர்களுடைய தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியிலே தமிழர்களாகிய நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சித்தர்கள் கூறுகிறார்கள் 43,73,122 ஆண்டுகளாகவே இந்த தை மாதத்தோடு உலக மொழிகளிலே மூத்த மொழி முதல் முதலே தோன்றிய மனிதன் தமிழன் உலக உலகத்திலே முதல் முதலே தோன்றிய மொழி தமிழ் என்பதை பதிவு செய்கிறோம். தமிழ் மொழியிலே அருச்சனை செய்வதால் காயந்திரி மந்திரங்கள் தமிழிலே இருக்கிறது. சித்தர்கள் அனைத்து மந்திரங்களையும் தமிழிலே எழுதியிருக்கிறார்கள். காயந்திரி மந்திரம் காயம் பிளஸ் திரிதல் உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்துதல் என்பதுதான் காயந்திரி மந்திரம் என்று சொல்லக்கூடியது. காயந்திரி மந்திரம் தமிழிலே அனைத்து கோள்களுக்கும் அனைத்து கடவுளர்களுக்கும் 108 திருப்பதிகள் 243 சத்திபிரங்கள் 1008 சிவாலயங்கள் அவர்களுடைய குலதெய்வங்கள் எல்லையம்மன்கள் கிராம தேவர் தேவதைகள் அனைத்து அருளாளர்கள் 1008 திருப்பதிகள் 108 திருப்பதிகள் 243 சத்திபிரங்கள் 1008 சிவாலயங்கள் 96,000 கோடி இருடிகள் இது போன்ற நம்முடைய தமிழிலே கடவுள் தமிழ் கடவுள்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். தமிழ்மொழிதான் அனைத்துமான அருளுலக பொருளக பாதுகாப்பையும் அளிக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழியை நீச்ச பாசை என்று கூறிவிட்டார்கள். ஆனால் சமஸ்கிருதம் வந்து கோயில்கள் கருவறைகளிலே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்மொழி சிவன் பேசிய மொழி தமிழ்மொழி. பாண்டி நாட்டு அவையிலே கும்புதோர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செம்மாது கண்டது மொழிவோ என்று பாடலை எழுதி இறையனார் என்று எழுதி கொடுத்து சென்றிருக்கிறார். சிவபெருமான் இறையனார் என்று எழுதி தந்திருக்கிறார். அப்பேற்பட்ட நக்கீரர் இனத்திலே உங்களுடைய தமிழ் மீது நாம் விளையாடே நாம் வந்தோம் என்று கூறியிருக்கிறார் சிவபெருமான். அடுத்தபடியாக தமிழ் கடவுள் முருகன் அம்மையார் 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடு என்று அம்மையார் முருகனிடம் முருகன் வந்து அவ்வையார் இடத்திலே கேட்டிருக்கிறார். கொடியது என்ன என்று ஏற்ற பொழுது கொடியது கொடிது இளமை கொடிது அதிலும் கொடிது வறுமையில் இளமை கொடிது என்றெல்லாம் பாடியிருக்கிறார். தமிழில் அவ்வையார் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்பதை பதிவு செய்து கொள்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக. நன்றி வணக்கம்.